ஹாய் வியூவர்ஸ், பயோனா என்னன்னே தெரியாத ஏழு விலங்குகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகளோட தைரியத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கொமோடோ டிராகன். பாக்குறதுக்கு பெரிய சைஸ் பல்லி மாதிரி இருக்கிறதுனாலதான் இதுக்கு கொமோடோ டிராகன் பேர் வச்சிருக்காங்க. இது அதிகபட்சமா 8-9 ஃபிட் நீளம் வரைக்கும் வளருமாம், 115 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். இது வரைக்கும் கொமோடோ டிராகன்கள் அதிகமான மனிதர்களையும் சாகடிச்சிருக்காம். இதோட பல்லு பயங்கர ஷார்ப்பா இருக்கிறதுனால மனிதர்கள் இது கிட்ட போறதுக்கே பயப்படுவாங்களாம். இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 கிலோ மாமிசத்தை சாப்பிடுமாம். இதோட கண்ணுல படுற சின்ன விலங்குகள்ல இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான விலங்காம். இதனாலேயே எல்லா விலங்குகளும் கொமோடோ டிராகனை பார்த்தாலே பயந்து ஓடிருமாம். அடுத்தது லயன். விலங்குகள்லயே சிங்கங்கள் தான் வேட்டையாடுற விலங்குகளை வேகமா சாகடிக்குமாம். எப்பவுமே பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு போகுமாம். ஆண் சிங்கங்கள் எப்பவாவது தான் போகுமாம். அதுவும் பெண் சிங்கம் வேட்டையாடி எடுத்துட்டு வர இறைய பெண் சிங்கத்தை விட ஆண் சிங்கம் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குமாம். ஆனா சோம்பேறியா இருக்கிற ஆண் சிங்கம் மனிதர்கள்ல இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் எதை பார்த்தும் பயப்படாதாம். அதனாலதான் ஆண் சிங்கத்தை காட்டுக்கே ராஜான்னு சொல்றாங்களாம். இத பாருங்களேன், நிலத்திலேயே பெரிய விலங்கான யானையே இந்த சிங்கம் கூட்டம் எப்படி வேட்டையாடுதுன்னு. அடுத்தது ஹைனா. மாமிச உண்ணியான ஹைனா அவ்வளவு சீக்கிரமா யாரையும் பார்த்து பயப்படாதாம். அதுலயும் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பார்த்து கூட பயப்படாத ஒரே விலங்கு ஹைனா தானாம். ஹைனா தனியா இருக்கும் போது அமைதியா தான் இருக்குமாம். அதுவே ஹைனாக்கள் கூட்டமா இருக்கும் போது சும்மா இருக்கிற விலங்குகளை கூட வம்பு வளர்த்து சண்டை போடுமாம். ஹைனாக்கள் பொதுவாவே கஷ்டப்படாமலே சாப்பிடுறதுல கில்லாடியான விலங்காம். எப்படின்னா சிங்கங்கள் கஷ்டப்பட்டு மானை வேட்டையாடினா இந்த ஹைனாக்கள் கூட்டமா போய் அந்த சிங்கத்தை கிட்ட இருந்து அந்த இறைய புடுங்கிட்டு வந்துருமாம். இதனாலேயே சிங்கமும் ஹைனாவும் பரம எதிரி மாதிரி எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதுங்க சிங்கத்துக்கிட்ட மட்டும் இல்லாம எல்லா விலங்குகள் கிட்ட இருந்தும் அதுங்க வேட்டையாடுற உணவுகளை கூட்டமா போய் தூக்கிட்டு வந்து சாப்பிடுற பயங்கரமான விலங்காம். அடுத்தது ரோஸ்டர். பொதுவா சேவல்கள் சண்டை போடுறத நம்ம எல்லாருமே பாத்துருப்போம். சேவல்கள் சாதாரணமாவே யாரையும் பார்த்து பயப்படாதாம். இதனாலதான் சேவல் சண்டைகளை கிராம பகுதிகளில் அடிக்கடி நடத்துறாங்களாம். நம்ம கிட்ட எத்தனை கோழி இருந்தாலும் அந்த கோழிகளை பாதுகாக்க ஒரே ஒரு சேவல் இருந்தாலே போதுமாம். ஏன்னா அந்த அளவுக்கு சேவல் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடும்னு சொல்றாங்க. கோழிகளை துரத்துற மாதிரி அவ்வளவு ஈஸியா சேவல்களை துரத்திட முடியாதாம். அப்படியே நம்ம அதை துரத்தினாலும் கொஞ்ச நேரத்திலேயே கோவப்பட்டு திரும்ப அது நம்மள துரத்த ஆரம்பிச்சிருமாம். மனிதர்களை மட்டும் இல்லங்க, நாய் ஆடு பாம்புகளை கூட சில சேவல்கள் விட்டு வைக்காதாம். இந்த சேவல்கள் சண்டை போடுறத நீங்களே பாருங்களேன். இது கூட பரவாயில்லங்க, இதுங்க பாம்பை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இந்த சேவல்கள் எப்படி ரவுண்டு கட்டி நிக்குதுன்னு பாருங்களேன். அதுலயும் சேவல்களை வளர்க்கறவங்களை தவிர தெரியாதவங்க யார் இது கிட்ட போனாலும் துரத்தி துரத்தி கொத்துமாம். அடுத்தது கொரிலா. கொரிலாக்கள் பொதுவா கூட்டமா தான் வாழுமாம். ஒவ்வொரு கொரிலா கூட்டத்திலையும் ஆண் கொரிலாக்களை விட பெண் கொரிலாக்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்குமாம். அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரே ஒரு ஆண் கொரிலா தான் தலைவனா இருக்குமாம். பொதுவா தலைவனா இருக்கிற ஆண் கொரிலாக்கள் எதுக்குமே பயப்படாதாம். அதோட கூட்டத்துக்கு புதுசா ஏதாவது ஒரு ஆண் கொரிலா வந்துருச்சுன்னா அது கூட சண்டை போட்டு அந்த கொரிலாவை விரட்டிருமாம். கொரிலாக்களை தொந்தரவு செய்யறவங்களை மட்டும்தான் அது திரும்ப தாக்குமாம். இது தாக்குறதுக்கு முன்னாடி அதோட கால்களால நின்று அதோட செஸ்டை உயர்த்தி காட்டி ஆக்ரோஷமா கத்தி வான் பண்ணுமாம். அது வான் பண்ணும் போதே அந்த இடத்தை விட்டு ஓடிடணுமாம். அப்படி இல்லனா ஆளையே காலி பண்ணிடுமாம். அடுத்தது டாக். வீட்ல வளக்குற நாய்களை நம்ம ஃப்ரெண்ட் மாதிரியும் ஃபேமிலில ஒரு மெம்பராவும் தான் பாப்போம். ஏனா நாய்கள் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பாசத்தோடையும் நன்றியோடையும் பழகும். பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிற நாய்கள் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படாதாம். இத வளக்குறவங்களுக்கு ஏதாவது ஆபத்தனா தன்னோட உயிரையும் கொடுத்து கூட காப்பாத்துமாம். இதனாலதான் நிறைய பேர் நாய்களை தங்களோட பாதுகாப்புக்காகவே வளர்க்கறாங்களாம். பொதுவா நாய்கள் ரொம்ப பாசமாவும் பழகுமாம். அதே சமயத்துல ஆபத்தான நேரங்கள்ல ஆக்ரோஷமாவும் கடிக்குமாம். இந்த நாயை பாருங்களேன், கொஞ்சம் கூட பயமே இல்லாம எவ்வளவு பாசமா பழகுதுன்னு. அதே இந்த நாயை பாருங்க, சிங்கத்தையே கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படி துரத்துதுன்னு. அடுத்தது கேட். பொதுவா பூனைய பாக்குறதுக்கு ரொம்பவும் சாதுவா தான் இருக்கும். ஆனா அதை யாராவது தொந்தரவு பண்ணாலோ இல்ல பயமுறுத்தினாலோ அவங்கள சும்மாவே விடாதாம். பொதுவா பூனைகள் நாயை பார்த்தா அமைதியா ஒதுங்கி போயிடுமாம். ஆனா அது ரொம்பவும் கோபத்துல இருந்துச்சுன்னா நாயை துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிருமாம். அதே நேரத்துல தன்னோட குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா மனிதர்களையே ரொம்பவும் ஆக்ரோஷமா தாக்குமாம். அதுலயும் பூனைகள் பாம்புகளை பார்த்து பயப்படவே செய்யாதாம். எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் அதை எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுமாம். இதை விட பல மடங்கு உருவத்துல பெருசா கரடியே இந்த சின்ன பூனையை பார்த்து பயப்படுறத நீங்களே பாருங்களேன். அந்த அளவுக்கு பூனைகளும் எந்த ஒரு விலங்க பார்த்தும் பயப்படவே செய்யாதாம். ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.